ஓகே, விஸ்வரூபம் பார்ட் டூ. விஸ்வரூபம் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா இதுக்கு வீடியோவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன் வீடியோ தேவையில்லைன்னு நான் அந்த ரிவ்யூவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் விஸ்வரூபம் பார்ட் டூ எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் ரிவ்யூ உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். விஸ்வரூபம் படம் பற்றி நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ரிவ்யூ தேவையில்லை நான் சொன்னேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் ஏற்கனவே விஸ்வரூபம் பார்ட் ஒன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த படம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கமல் நடிச்சிருக்காரு. டைரக்ட் பண்ணது கமல் தான், ப்ரொடியூஸ் பண்ணது கமல் தான். அப்புறம் அவங்க வந்து ஆண்ட்ரிய நடிச்சிருக்காங்க. அப்புறம் பூஜா அவங்களே வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் பார்ட் டூ பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் 5 வருஷம் வந்து வந்திருக்கு படம். கண்டிப்பாக வந்து படம் இந்த படம் பார்க்குறப்ப விஸ்வரூபம் பார்ட் ஒன் பார்த்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் பார்ட் டூவோட அந்த கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தை வந்து அழகாக காட்டுறாங்க. நான் எதுக்கு மூவி ரிவ்யூ வேணான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ படம் வந்து கண்டினியூஷன் தானே, ஃபர்ஸ்ட் படம் நல்லா தான் இருந்தது, செகண்ட் படம் நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இது. இந்த படத்தில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எப்பவுமே ஜெயிப்பார், கமல் எப்பவுமே கடைசியில் வந்து ஜெயிச்சிடுவார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் கடைசியும் இப்படியே வந்து உயிர் பொழைச்சி அப்படியே ஜெயிச்சிடுவார் அவர். பிஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் எடுத்தாச்சு. 4 வருஷம் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த வருஷம் கூட இந்த படம் இந்த மாதிரி படத்துக்குள்ள வந்து கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் படம் வந்து நல்லா பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் நல்லா ஆக்ஷன்ஸ் நிறைய நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன அங்கங்கே லைட்டில் காமெடி வருது, நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள்லாம் வருது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை பற்றி ஒன்றும் பேசலை அதிகமாக, அவர் கட்சியை பற்றி பேசலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஸ்டாப் பண்ணுறதுக்கு போய் ஏற்கனவே இந்த படம் வந்து எடுத்து முடிச்சிட்டாரு. ஐ திங்க் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் அவ்வளோக்கா ஒன்றுமே பேசலை. ஒரே ஒரு டைலாக் வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டைலாக் சும்மா போட்டு காமிச்சிருப்பாங்க. ஓகே, நிறைய பேர் படம் வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, ரெண்டு டைம் பார்க்கலாம், கண்டினியூஷன் கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட் புரிய நிறைய பேர் புரியாதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் செகண்ட் பார்ட் வந்து அப்படி கிடையாது, நல்லா தெளிவாக எடுத்துருப்பாங்க. சின்ன குழந்தைங்க கூட நல்லா புரியும்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் படத்தை வந்து எடுத்திருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. படம் வந்து நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம். சீன்ஸு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஒன்று ஏ சீன்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, கொலை பண்ணுறது இதை இந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை. வேறு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. விஸ்வரூபம் டூ நல்லா தான் இருக்குது, எல்லோரும் ஃபேமிலியோடு கூட போய் பார்க்கலாம். கமல் வந்து சூப்பராக வந்து இந்த விஷயமும் நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு அரசியல் பற்றியாக இந்த படத்தில் வந்து பார்க்காதீங்க, ஒரு நடிகராக இந்த படத்தில் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கமலை பிடிக்கும் இந்த படத்தில். கட்சி எடுத்து நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். இதை நான் கேட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, இந்த மூவி ரிவ்யூ அவ்வளோதான், அவசர அவசரமாக பார்த்து உங்களுக்காக நான் வந்து போட்டேன். ஓகே, இந்த மூவி ரிவ்யூ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கொடுக்கலன்னா என்ன பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான், அவர் பக்கத்தில் பெல் பட்டன் அமைச்சிருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அவ்வளோதான், பாய்.